ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோவோட அம்மா பிறந்த நாளுக்கு இந்த லின்னு வந்திருப்பா. இன்னைக்கு தான் நம்ம ஹீரோவோட அம்மா அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க லின்னுக்கும் நம்ம ஹீரோக்கும் வந்து என்கேஜ்மெண்ட்டு. அதனால் இந்த லின் இருக்கால அவள் நம்ம ஹீரோட அம்மாவுக்கு நிறைய ஐஸாக போட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிகிட்டு வருவார். ஹீரோயினை பார்த்தோன்னே இந்த லின்னுக்கு சமக்கோ வரும். ஆனால் நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்க நம்ம ஹீரோயினை கண்டுக்கவே மாட்டாங்க. வேணும்ட்டே அவளை இக்னோர் பண்ணிட்டு அவங்க ஹீரோவோட பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணுவாரு. நம்ம ஹீரோட அம்மாவும் நீ எதுக்கு இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டாரு. இதை பார்த்த இந்த லின்னு பொண்ணுக்கு கோவம் வரும். அது மட்டும் இல்லாமல் லின்னு நம்ம ஹீரோட அம்மா கிட்ட, ஆண்டி நீங்க ஒரு விஷயத்தை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்றேன்னு சொன்னீங்களா அப்படின்ட்டு கண்ணை காமிக்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு நிறைய மீடியா ஆளுங்களா வந்துடுறாங்க. அவங்க வந்து கேட்கறாங்க, இந்த மாதிரி நீங்க சொன்னீங்களா இன்னைக்கு ஹீரோக்கும் லின்னுக்கும் வந்து எங்கேஜ்மெண்ட், என்ன எங்கேஜ்மெண்ட் நடக்க போதான்னு சொல்லிட்டு கேட்க டக்குன்ட்டு நம்ம ஹீரோ ரிப்ளை பண்றாரு, இல்ல அப்படி எல்லாம் எதுவுமே நடக்காது, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு, இவ தான் என் கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை காமிச்சிடறாரு. இதை பார்த்து லின்னும் செம கோவப்படுறா. கோவத்துல அங்கிருந்து போயிடுறா. இவ கோவத்துல போறதை பார்த்த லின்னோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஹீரோ மேல கோவம் வந்துருது. கோவத்துல நம்ம ஹீரோட அம்மா போட்டு திட்டுறாங்க, உங்களை நம்பி தான் நான் என்னோட பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தேன், ஆனா நீங்க இப்ப என்னோட பொண்ணை அசிங்கப்படுத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்க அந்த இடத்துக்கு மேரி வரா. மேரி நம்ம ஹீரோவோட கசின் தானே, ஸோ அவளும் இந்த பார்ட்டிக்கு அட்டன்ட் பண்ணுறா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு தெரிய வருது ஹீரோ வந்து ஹீரோயினை கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாருட்டு. அதனால் அவன் நம்ம ஹீரோயினோட ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன நடக்குதுங்க, நீயும் ஹீரோ டேட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயினை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பா. இப்போ நம்ம ஹீரோட அம்மா ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, நீ எதுக்கு இப்படி பண்ணுறேன்ட்டு. ஆனால் ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லுவார். இப்போ நம்ம லின்னோட அப்பா இருக்கார்ல, அவர் நம்ம ஹீரோயினோட வந்து பேசுகிறாரு. நம்ம ஹீரோயின் லின்னோட அப்பா பார்த்து கோவப்படுறா. ஏன்னா நம்ம லின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருப்பாளே, இந்த மாதிரி என்னோட அப்பா ஹீரோக்கு சர்ஜரி பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம லின்னோட அப்பா இன்னும் ஹீரோக்கு சர்ஜரியே பண்ணலைல்ல, ஸோ அதனால் அவர் ரொம்ப கோவப்படுறா. ஆக்சுவலி லின்னோட அப்பா ஒரு பெரிய டாக்டரு, ஸோ அவர் வந்து ட்ரை பண்ணியிருப்பாரு நம்ம ஹீரோக்கு சர்ஜரி பண்ணி இது காலை வந்து சரி பண்ணிடலான்ட்டு. ஆனால் அவரால் சுத்தமாக அது பண்ண முடியல, ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை. ஸோ அந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாமல் இந்த லின்னு பொண்ணு மறைச்சிருக்கா. இப்போ லின்னு இருக்கால அவள் அந்த போட்டோகிராஃபர் இருக்காங்கள அவனை மீட் பண்ணுறான். இவன் பேர் சென்னு, நம்ம சென்னுன்னு சொல்லிக்கலாம். இப்போ லின்னு நம்ம சென்னை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயப்படுறா. ஏன்னா இவன் ஏதாவது விஷயத்தை உளறிட்டானா உள்ள. அப்போ அவன் சொல்கிறது பாரு, நான் எதையும் இங்கே சொல்கிறதுக்கு வரல, ஆக்சுவலி நான் அவன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன். இந்த மாதிரி அன்றைக்கி ஒரு ரிப்போர்ட்டர் இந்த மாதிரி ஹீரோவை பற்றி ஹீரோயினை பற்றி பேசியிருப்பான்ல, ஸோ அவனை நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்ல நம்ம லின்னு சொல்கிறான் அவனை கொலை பண்ணவே சொல்லலன்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து வெளியில் வருவாளா, அப்போ இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத பார்க்குறா. அவளுக்கு நம்ம சென்னோட ஃபேஸை பார்த்துன்னு ஞாபகம் வருது. இந்த மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு ஸ்னோ இடத்துக்கு போயிருப்பாங்களே, அங்கே நம்ம ஹீரோயின் கூட ஒரு ரூம்குள்ளே மாட்டியிருப்பாளே, ஸோ அந்த கதவு மூடினது வேறு யாரும் இல்லை இந்த சென்னு தான். ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயின் நம்ம மோக்கு கால் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண சொல்கிறா. இப்போ இங்கே நம்ம சென்னை வந்து இந்த லின்னு திட்டிகிட்டு இருக்கா, உன்னால் ஒரு வேலையை கூட உருப்படியாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டிகிட்டு இருக்கா. ஆனால் இந்த சென்னுக்கு கோவம் வந்துடுது. கோவத்தில் நம்ம லின்னோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு, இதை பாரு உனக்காக நான் நிறைய விஷயத்தை பண்ணியிருக்கேன், நீ ஒழுங்கு அதுக்காக காசெல்லாம் கூடு ஓகேவா அப்படின்ட்டு மிரட்டுறான். ஸோ இங்கே வெளியில் காமிக்கிறாங்க, மோ வந்து இவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ இங்கே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் அண்ட் நம்ம ஷோபாவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறா, நம்ம ஹீரோ வந்து ஷோபாவோட விளாண்டு இருக்காரு. ஸோ அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆகிறா. அதுக்கப்புறம் அவளுக்கு நம்ம ஹீரோ மேலே கோவம் வருது, ஏன்னா நம்ம ஹீரோ வேணுட்டே தான் அவளை அந்த பர்த்டே பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போயிருக்காருன்னு அவ சொல்லி நினைக்கிறா. இப்போ நம்ம ஹீரோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஆக்சுவலி எனக்கு தெரியாது என்னோட அம்மா என்னோட என்கேஜ்மெண்ட்டை அந்த பார்ட்டியில் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுன்னு சொல்ல நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்க மாட்டா. கேட்காம அங்கேருந்து கிளம்பி போகிறா. இப்போ நம்ம ஷாபாவுக்கு தெரியுது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ மேலே கோவமாக இருக்கான்ட்டு. ஸோ அதனால் அவன் கேட்குறான், என்ன அம்மா அம்மா வந்து உங்கள் மேலே கோவமாக இருக்காங்களான்ட்டு. நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு, உன்னோட அம்மாவை நான் எப்படி சமாதானப்படுத்தேன்ட்டு. அப்போ இந்த ஷாபாவை என்ன பண்ணுறானா, ஒரு ஸ்கெட்ச் புக் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஆக்சுவலி எங்கள் அம்மா எப்போவுமே கோவமாக இருந்தாங்கன்னா நிறைய பெயிண்டிங்ஸ் வடிவாங்க, இல்லைனா அவங்க சோகமாக இருந்தாலும் வரைவாங்க, நீங்கள் வேணால் வரைஞ்சி பாருங்கள். ஸோ வரைஞ்சி அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு இருக்கிற கோவம் எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வந்து
நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஸ்கெட்ச் புக்கை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். நம்ம ஹீரோ அந்த ஸ்கெட்ச் புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அது பூரா அவரோட ஃபோட்டோஸாக தான் இருக்கும். நம்ம ஹீரோ கேட்குறாரு, என்னோட ஃபோட்டோஸ் இதில் இருக்குன்னு சொல்ல, ஆமாம் நான் அதனால தான் உங்களை என்னோட அப்பாவாக ஆக்கிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஷாப் ஹவுஸ் சொல்லுவான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறா. ஹீரோயின் நம்ம ஹீரோ அவளோட ஸ்கெட்ச் புக்கை வச்சுட்டு பார்த்து செம ஷாக்காக வர, அது மட்டும் இல்லாமல் கேட்குறா, நீ எதுக்கு என்னோட ஸ்கெட்ச் புக்கை வச்சிருக்கன்ட்டு. நம்ம ஹீரோ, இது பாரு எனக்கு ஷாப் ஹவுஸ் தான் கொடுத்தான், அதனால தான் நான் பார்த்துட்டு இருந்தேன்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அது என்னோட ப்ரைவசி, நீங்கள் இதெல்லாம் பார்க்க சொல்லிட்டு அந்த ஸ்கெட்ச் புக்கை வாங்கிட்டு அவள் உள்ளே போயிடுறா. இப்போ நம்ம ஷாபாவை காமிக்கிறாங்க. ஷாபாவ் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், நான் அங்கிள் ஹேனோட படுத்து தூங்கணும்ன்ட்டு. ஆனால் ஹீரோயின் சொல்ல, நான் தான் அன்றைக்கே உங்ககிட்ட சொன்னல, அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அங்கிள் ஹேன் நம்மளோட தூங்குவாருன்ட்டு. அதுக்கப்புறம் நீ அடம் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னல, உனக்கு நான் பத்தலையா, உனக்கு அங்கிள் ஹேனும் வேணுமான்ட்டு அவள் ரொம்ப சோகமாக கேட்குறா. இதை கேட்ட நம்ம ஷாபாவ், இல்லைம்மா ஆனால் எனக்கு அங்கிள் ஹேனோட தூங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் கேட்குறேன், என்னம்மா தப்பான்ட்டு அவன் வந்து கேட்க, நம்ம ஹீரோயின் அதெல்லாம் தப்பு இல்லைப்பா, ஆனால் அவரும் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவார், அதை மருந்து அவரும் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குற, என்னடா அந்த மேரி பொண்ணு உன்னோட ரொம்ப க்ளோஸாக இருக்கா, உனக்காகலாம் வந்து நிறைய விஷயத்த கேட்குறா, என்ன நடக்குது ரெண்டு பேருக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, நம்ம மோ சொல்கிறாரு, ஏ நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நாவலை என்னோட சிஸ்டர் மாதிரி தான் வந்து கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சாரி, நம்ம மோ சொல்கிறாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் வந்து கேட்குறா, இந்த மாதிரி நீ என்னை எப்படி ட்ரீட் பண்ணுவே அந்த மாதிரி தானே அவளையும் ட்ரீட் பண்ணுறேன்ட்டு. ஆனால் நம்ம மோ சொல்வார், இல்லை அந்த மாதிரி இல்லை, அவளை நான் சிஸ்டராக ட்ரீட் பண்ணுறேன், ஆனால் நான் உன்னை சிஸ்டராக ட்ரீட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்தே தெரியுது நம்ம மோக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒன் சைட் லவ் இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் நம்ம ஹீரோயின் இருக்கால அவள் நம்ம மோவை வந்து ஒரு பிரதராக தான் ட்ரீட் பண்ணுறா. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்பி போவாளா, அப்போ நம்ம ஹீரோ காரில் வருவார். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் கேட்குறா, நீ வேணும்ன்ட்டே தானே மோவோட சீனை பத்து வாடி ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்ல, நம்ம ஹீரோ சொல்கிறாரு, உனக்கு என்ன வந்துச்சு, உனக்கு என்ன அவன் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தேன்னு சொல்ல, இதை பாருங்கள் நீங்கள் பண்ணுறது தப்பு, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்போ இங்க நம்ம ஹீரோவோட வீடை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த வீட்டில் தான் நம்ம ஹீரோயினும் தங்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோட அம்மா ஹீரோவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. ஏன்னா அவங்களோட வீட்டுக்கும் ஹீரோ வரதில்ல, ஆஃபீஸ்க்கு ஒழுங்க போறதில்ல. சொன்ன கதவை தட்ட நம்ம ஷாபாவ தான் ரிப்ளை பண்றா, நீங்க யாரு, என்னோட அம்மா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சொல்ல, நான் ஒன்றும் ஸ்ட்ரேஞ்சர் இல்லை, நான் ஹேனோட அம்மான்னு சொல்ல. இதை கேட்ட நம்ம ஷாபாவ், ஓ அங்கிள் ஹேனோட அம்மாவா, அப்போ நீங்க என்னோட பாட்டி தான் சொல்லிட்டு அவனை என்ன பண்றானா, நம்ம ஹீரோவோட அம்மாவை உள்ள வர வைக்கிறான். ஹீரோட அம்மாவும் நம்ம ஷாபாவை பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியல, நம்ம ஷாபாவை ரொம்ப பிடிச்சிருது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஷாபாவை பார்க்கும் போது நம்ம ஹீரோ சின்ன வயசுல எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவன் பிஹேவ் பண்ணுறது எல்லாமே நம்ம ஹீரோ சின்ன வயசுல எப்படி பிஹேவ் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஹீரோட அம்மா டவுட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இவன் ஹீரோட பையனா என்ன அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோட அம்மா நம்ம ஷாபாவுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்க, அவனும் அந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட்றான். நெக்ஸ்ட் கேட்குறாங்க, உன்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் யாருன்ட்டு அவன் வந்து முழிக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறா. ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட அம்மா நம்ம ஷாபாவோட இருக்கிறத பார்த்து அவன் என்ன நினைக்கிறான்னா, ஷாபாவை இவங்க ஹர்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சி நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, என்னோட பையனை நீங்கள் ஏதாவது பண்ணீங்களான்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோட அம்மா இவனோட உண்மையான அப்பா யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் சொல்வா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நீங்கள் எதுக்கு இதில் ஏதாவது தலையிடுறீங்கன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோட அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாகணும் போல அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுவார். ஸோ ஹீரோ வந்துன்னு கேட்குறாங்க, உனக்காவது தெரியுமா இந்த பையனோட உண்மையான அப்பா யார் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சந்திக்கலாம். பை பை.